Hi friends, good evening to all. In this video, we will PGTRP 2022 exam. Important news on the TRP on the very Tranga. So, this is very, very important news. Yena Namma Yellam, civil history, Yepold the Validwanga, certificate verification, Yepold the Nadakam, posting Yepold the Podwanga, upping a doubt away, Irinduchi. In the press news, Kandipa, other key, Muketu Mindadaga. அனைத்து தேர்வர்களுக்குமே எடுத்துக்கலாம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பிக்கான கம்ப்யூட்டர் ஃபேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து 4/7/2022 அன்று இவ்வாரியத்தால் வெளியிடப்பட்டன. தற்பொழுது விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அறிவிக்கையின் போது முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான கல்வி தகுதிகளை தமிழ் வழியில் பயின்றுள்ளதாக சில விண்ணப்பதாரர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அதற்குரிய ஆவணங்களை விண்ணப்பிக்கும் போது முறையாக பதிவேற்றம் செய்யவில்லை. எனவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் தாங்கள் தமிழ் வழியில் பயின்றதற்கான ஆவணங்களை அரசாணை N82 மனிதவள மேலாண்மை துறையினால் 16/8/2021 இணைப்பில் கண்ட படிவத்தில் அனைத்து ஆவணங்களையும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழில் பயின்றதற்கான சான்று, 11/12ஆம் வகுப்பு டிப்ளமோ படிப்பு தமிழில் பயின்றதற்கான சான்று, இளங்கலை பட்டத்தினை யூஜி டிகிரி தமிழ் பயின்றதற்கான சான்று, முதுகலை பட்டத்தினை பிஜி டிகிரி தமிழில் பயின்றதற்கான சான்று, கல்வியல் இளங்கலை பட்டத்தினை பிஎட் டிகிரி தமிழில் பயின்றதற்கான சான்று மற்றும் உடற்கல்வி இயக்குனர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் இளங்கலை பட்டம் மற்றும் முதுகலை பிபிஎட் டிகிரி மற்றும் எம்பிஎட் டிகிரி கல்வி தகுதிகளை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்று உரிய அலுவலரின் மேலோப்பத்துடன் பெற்று தயார் நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையில் தெரிவித்துள்ளவாறு உரிய படிவத்தில் பெற்று வைத்திருக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. விண்ணப்பத்தில் ஏற்கனவே தமிழ் வழி ஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை ஆம் என பதிவு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே இவ்வாய்ப்பு வழங்கப்படும். எனவே மனுதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் உள்ள இவ்விவரத்தினை அடிப்படையாக கொண்டு மட்டுமே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. இணையதளத்தில் உரிய மாதிரி படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திட 22/8/2022 to 25/8/2022 பிற்பகல் 5 மணி வரை வாய்ப்பு அளிக்கப்படும். உரிய இணையதள முகவரி குறித்து பத்திரிகை செய்தி மற்றும் இணையதளத்தில் அறிவிக்கப்படும். ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, பட் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு 10th, 12th யூஜி பிஜி பிஹெச் பிஎட்டுக்கு மட்டும்தான் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஜிஓ அடிப்படையில் சொல்லும்போது 1-2 அந்த குறிப்பிட்ட கல்வி தகுதி வரைக்கும் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஃபேஸ் பண்ணி தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிவிக்கு வரும்பொழுது அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக 22/8/2022 முதல் 25/8/2022 வரைக்கும் நீங்கள் 1-10th, 12th யூஜி பிஜி பிஎட். ஸோ இது யாருக்கெல்லாம் அப்படின்னா, நீங்கள் தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோரிக்கை அப்படிங்கிறதுல நீங்கள் ஆம் எஸ்னு யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு வாய்ப்பு. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் நோ கொடுத்துட்டோம், பட் இப்போ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு கண்டிப்பாக சிபிஐ பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 1st வீக்கில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம எல்லாருமே ஒரு முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமாக விரைவில் ஆல்ரெடி அமைச்சர் அவர்கள் பேட்டியில் சொன்னது போல் செப்டம்பர் 1st குள்ள நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.